வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த கட்டிடம் வந்து விருதுநகர் ரயில்வே ட்ராக்கு ஒட்டி இருக்கிற கட்டிடம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புதிய வேலை ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. பழைய வீடு சுவரை இடித்து அந்த இடத்துல பில்லர் போட்டு புதிய வீடு வேலை ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மூணு மூணு ஆறு பில்லர் வந்து போட்டுட்டோம். இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவரை எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துலையும் ரெண்டு பில்லரு, இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னரில் ஒன்று போட போகிறோம். இதுக்கு இந்த சுவர் உடச்சிக்கிட்டு இருக்கோம். சுவர் வந்து பார்த்திங்கன்னா பழைய சுவர், அது ஒன்றடி சுவர். அதாவது உள்ளே வந்து மண், படுக மண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணை வச்சு மண்ணை குழச்சி கட்டியிருக்காங்க. மண்ணை குழச்சுனா வெறும் மண் தான், மண் சுவர் தான். மண்ணை குழச்சி குழச்சி வச்சு கட்டியிருக்காங்க. மண்ணுக்கு அந்த பக்கமும் சித்துக்கல்னு சொல்லுவாங்க, அதாவது 7 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலம் இருக்கும் சித்துக்கல். இப்போ தான் நம்ம செங்கல் வச்சு கட்டுறோம், பழைய காலங்களில் வந்து சித்துக்கல் தான் வச்சு கட்டடத்தை கட்டுவாங்க. எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் சரி மண் வச்சு கட்டுறோம் கட்டுவாங்க, செம்மண் குழச்சி கட்டுறோம் கட்டுவாங்க, சுண்ணாம்பு வச்சு குழச்சி கட்டுறவங்க கட்டுவாங்க. ஆனால் சித்துக்கல், கல்லுடைய உயரமும் கம்மியாக தான் இருக்கும், 1 இன்ச் 1.5 இன்ச்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோதான் உயரமும் இருக்கும். நீளம் வந்து 7 இன்ச், அகலம் வந்து 3.5 தான் இருக்கும். அந்த கல் வச்சு தான் அந்த பக்கம் சுவர் கட்டியிருக்காங்க. அதாவது நடுவில் சுவர், அந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சித்துக்கல் வச்சு ஒட்டி கட்டி சுண்ணாம்பு வச்சு பூசியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம உடச்சி எடுத்து அந்த இடத்துல பில்லர் கொண்டு வர போகிறோம். செவர் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, படுக மண் வந்து உடச்சி எடுக்க முடியல, நல்லா உறுதியாக இருக்குது. இது வந்து வெறும் மண் மட்டும் இருந்துச்சுன்னா மலைக்கு கரைஞ்சிரும், அதனால் வந்து இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்குப்படுத்துறதுக்காக ரெண்டு பக்கமும் வந்து இந்த கல்லை வச்சு கட்டி பூசியிருக்காங்க, அதனால் வந்து உறுதியாக இருக்குது. இந்த மண் வந்து எப்படின்னா இதுவே கூட நம்ம முதல்ல வந்து குழச்சி வச்சிடணும். எப்படி நம்ம வந்து நம்ம செங்கல் பிடிக்கிறதுக்கு வந்து மண் வந்து முத நாளே குழச்சி வச்சுருவோமோ அதே மாதிரி இது குழச்சி போட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவரை வந்து எழுப்புறது தான் வேலை. உடச்சி முடிச்சிட்டோம், முடிய போகுது. அந்த பக்கம் பூச்சிலே தான் இருக்குது, அந்த பூச்சும் அந்த சித்துக்கள் கணத்தில் தான் நிற்கிது. சுவர் உடச்சிக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் பொறுங்க, அந்த ட்ரெயின் ஒன்று வரப்போகுது. ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வளர்க்குறதுனால ட்ரெயின் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்குது. நம்ம ட்ரெயினை பார்க்குறதுக்கு எங்கேயும் போக வேண்டியதே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எப்படியும் காலையிலேருந்து நம்ம ஒரு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே எப்படியும் பார்த்து 20 தடவை ட்ரெயின் போயிடும். நம்ம ட்ரெயின் நாங்கள் பார்த்துக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. தேங்க்யூ.